வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு குறுநாவல். குறுநாவலின் பெயர் மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். சுஜாதா, அஃப்கோர்ஸ் சின்ன நாவல் தான் நினைக்கிறேன், படித்த ஞாபகம் இல்லை. பட் இட்ஸ் ஆல்சோ கணேஷ் வசந்த் நாவல். நிறைய பேர் கேட்டிருக்காங்க கணேஷ் வசந்த் நாவல் போதும்ட்டு. ஸோ ஐ தாட் வை டோன்ட் வி டூ தேட். மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் பாகம் ஒன்று. வளமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்து இரு கண்கள் இரண்டு வயது முதிர்ந்து நரை திரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஓர் தடியும் ஆகியே. முதுமையிலே இவ்வளோ கஷ்டம் வருமா? பட்டின தற்பாடி இருக்காரு. முதுமை வர்றதுக்குள்ளேயே அவ்வளோ கஷ்டமும் வருதுன்னா அது இன்னும் பெரிய அநியாயம் இல்லையா? எனக்கு முச்சூடும் போச்சு. ஆனாலும் இப்படியா? ரேஸா? சீட்டாட்டமா? ஷேர் மார்க்கெட்டா? இல்லை, ஒரே செகண்ட் கையை சொடுக்கிற தேசாலம் கூட இல்லை. நீ கிடையாதடான்னுட்டாங்க. அந்த பாதகனை இந்த கதை முடியறதுக்குள்ளே கொன்று விட்டு தான் மறுகாரியம். அதற்கு முன்னால் சிற்சில அறிமுகங்கள். உங்களுக்கு இதை படிக்க ஆரம்பித்தவுடன் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை தவிர்க்க, என் மனோ ஆரோக்கியத்தை பற்றி உங்கள் சந்தேகங்களை நீக்க, நான் நிச்சயம் பைத்தியமில்லை. லெட் மீ மேக் இட் கிளியர், ஆரம்பத்தில் அந்த சந்தேகம் வேண்டவே வேண்டாம். நான் யார்? அகம் பிரம்மம்னு உபனிஷத்தில் நான் எத்திராஜ் ஆர்வி மில்ஸ் பர்ச்சேஸ் மேனேஜர் என்று வெவ்வேறு தளங்களில் பதில் சொல்லலாம். நான் ஒரு கணவன், ஒரு தகப்பன், இறை தேடுபவன், உள்ளுக்குள் இச்சைகள் வைத்திருப்பவன், சாயங்கால ஞாயிறுகளில் குடிகாரன், பழனி டாக்டர் காளிமுத்துவின் பேஷண்ட் என்று எத்தனையோ நான்கள். ஒரு க்ஷணத்துக்குள்ள எல்லாமே மாறுகிறதென்றால் மறுபடியும் குழப்பறேன்ல. எத்திராஜ் என் பெயர். அழகான மனைவி, இரண்டு குழந்தைகள், காலேஜ் படிக்கும் தங்கை, அப்பா ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ, ஆஸ்துமா, ரேடியோ சிலோனில் சுவிசேஷம் தவறாமல் கேட்கும் அம்மா என்று ஏகமாய் கிளைகள் கொண்டவன். ஆஃபீஸ் உத்தியோகம், 5 மணி அடித்தால் வீடு, 8:30 ராத்திரி போஜனம், சோபனா ரவி கேட்டுவிட்டு சமர்த்தாக படுக்கை என்று குழப்பம் இல்லாத வாழ்க்கை சார். வாரம் ஒரு நாள் மட்டும் பாட்டில் சரித்து 2 லார்ஜ் மெக்டோவல்ஸ் சாப்பிடுவேன். தேசப்பிதா கோபித்து கொள்ள மாட்டார் என்ற தைரியத்தில் உங்கள் எல்லாரையும் போல் புல்லட்டில் ஆஃபீஸுக்கு போய் டெபனேரில் விபரீத ப்ளோஅப் படங்களில் எச்சில் ஒழுக்கி காலையில் வெட்டுக்காயங்களுடன் ஷேவ் அடித்து தங்கை மேரி வீடு அதிர அரபிக் கடையிலோரம் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, வைப்பதை வலிக்காத வார்த்தைகளில் கண்டித்து எல்லாமே உங்களை போலவே. ஆனால் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு இருக்கும் நிம்மதி எனக்கு இல்லை சார். அப்படி பார்க்காதீங்க, சத்தியமாக நான் பைத்தியம் இல்லை. என் நேரம் போதாத காலம் கிரகம் அதனது உன் தலையெழுத்துமாங்கள? எஸ், தலையெழுத்தே தான். இல்லைனா இப்படி நடக்குமா? நீ கிடையாதுடா. உன் பேர் எத்திராஜ் இல்லை, வைத்தீஸ்வரன்னு சொல்லுவாங்களா? உலகத்தில் வேற யாருக்காவது இந்த கஷ்டம் நடக்குமா? என் சந்துஷ்டி, சந்தோஷம், திருப்தி, பந்தபாசம், இப்படி வாழ்க்கையில் நேற்று வரை இருந்த என் ஸ்திரமான அஸ்திவாரங்களை முழுவதும் கலைத்து விட்ட அந்த சண்டாளனை கொல்லத்தான் போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சற்று சினிமா விரும்பி, அதுவும் ஒரு ஆங்கில படம் தவற விட்டதில்லை, சினிமாக்களில் கூட இப்படி ஒரு வினோதம் பார்த்ததில்லை சார். தேவி தியேட்டர் டிக்கெட் கவுண்டரில் வரிசையில் நிற்கும்போது தான் அந்த விபரீதம் நடந்தது. கியூவில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் என்னை சுட்டி காண்பித்து மற்றவனிடம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். ரெண்டு பேருமே மாறி மாறி என்னை தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மெலிதான சந்தேகம். அடிக்கடி திரும்பி பார்த்தது கவர நானே அவர்களை தேடி போய் காரணம் விசாரித்தேன். கையில் இருந்த பேப்பரை காட்டினாங்க. அதில் காணவில்லை என்று விளம்பரம் போட்டு என் படம் இருந்தது. ஆச்சரியமாகி அதை வாங்கி பார்த்தேன். படத்தில் இருக்கும் என் மகன் எஸ் வைத்தீஸ்வரன் என்பவரை கடந்த 1 வாரமாக காணவில்லை. கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 சன்மானம். இப்படிக்கு வி ஸ்ரீனிவாசன் அட்ரஸ் போட்டிருந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். படத்தில் இருக்கும் ஆசாமி அப்படியே என் போலவே இருந்தான். என் ஃபோட்டோ தான் அதுன்னு கூட சொல்லலாம். உலகத்தில் ஒருத்தர் மாதிரி இருக்கிற மற்றவங்களை பற்றி புத்தகத்தில் படிச்சிருக்கேன். தமிழ் அபத்த சினிமாக்களுக்கு பாத்ரூமும் இருக்கேன். அனுபவத்தில் இப்போ தான். ஆனாலும் அப்படியா ஒரு உருவ ஒற்றுமை இருக்கும்? கண்ணு, மூக்கு, வாய், ஹேர் ஸ்டைல் எல்லாமே. கன்னத்தில் எனக்கு இருக்கும் தழும்பு கூட படத்தில் இருந்த அந்த வைத்தீஸ்வரனுக்கு இருந்தது. ஒருவேளை என் படம் தானோ அது? அட, என்னை போலவே இருக்கானே இந்த ஆள் என்று சொன்னேன். அவங்க முகத்தில் நம்பிக்கை இல்லை. நானே தான் அது, நடிக்கிறேன்னு தீர்மானிச்சிட்டாங்க. நானா
நம்ம கையில ராம் காட்டுறிய நான் ஒருத்தன். கட்ட குட்டையா இருந்தாலும் டிஷர்ட்டை மீறி புஜங்களில் புல் ஒர்க்கர் தெரிந்தது. இளைஞன் திடகாத்திரன், முரட்டு துணியில் பேண்ட் அணிஞ்சிருந்தான். தலையை வார உரிமை தான் வருவான் போல் என்பது ஊர்ஜிதம். என்னை சுற்றி வளைத்து திமிர முடியாமல் அழுத்தி பிடித்து கொண்டு, குமாரு சீக்கிரம் போய் ஆட்டோ எடுத்துட்டாந்துரு, இன்னும் எவனாவது பணத்துக்கு பங்கு விட்டு வந்து வந்துட போகிறான். அந்த குமார் விலகி ஆட்டோ தேடி பறக்க அந்த ஆசாமி கழுத்தை இருக்கினதில் நான் காற்றுக்கு போராடினேன். எனபடியா, நான் வைத்தீஸ்வரன் இல்லையா, இது யாருன்னு எனக்கு தெரியாது என்றேன். கிணற்று குரலில் அவன் விடுகிற ஜாதியாக தெரியவில்லை. கையை தீர்மானமாக விலக்கி கிடைத்த தற்காலிக சுதந்திரத்தில் சுவாசித்துக் கொண்டேன். மீண்டும் உடும்பு பிடி போட்டான். யூ ஃபூல், என்ன விடு விடு சொல்கிறேன். எனக்கு அவமானத்தில் முகம் கருத்தது. தியேட்டருக்கு வந்த ஜனம் மொத்தமும் எங்களை திரும்பி பார்க்க ரொம்பவும் வெட்கக்கேடாக போச்சு எனக்கு. எனக்கு உடனே மனசில் ஒரு நிழல் தேவையாக இருந்தது. நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். பீட்டர் ட்ரக்கரின் அத்தனை புத்தகங்களும் அத்துப்படி ஒரு சிக்கலான பிரச்சனை எப்படி அலசுறதுன்னு தீர்வு காண்றதுங்கிற பற்றி படித்தவன், தெரிஞ்சவன். இப்போ பிரச்சனை என்ன, காணாமல் போயிருக்கிற ஒருத்த மாதிரியே இருக்கேன். அவ்வளோதானே, நான் தான் ஹித்திராஜ், அது எனக்கு நல்லா தெரியும். என் மனைவி மக்களை வீட்டில் இருக்கும் பேரண்ட்ஸை கேட்டால் சொல்லுவாங்க. அன்லஸ் காஃப்காவோட மெட்டமார்ஃபிசஸ் மாதிரி நான் ஒரு பெரிய பூச்சியாக மாறுபட்டு இருந்தால் தான் கவலை. அதெல்லாம் ஃபேண்டஸி. இப்போ இவன் நினைக்கும் ஆசாமி இல்லை, நான் நிரூபித்தா போகிறோம் உடனடி விருதலை. இந்த பாருப்பா, அசிங்கப்படுத்தாத, முதல்ல மேலேருந்து கையை எடு. அடா ஓடி போடலான்னு பார்க்குறியா, ஊர்த்தேடி வந்து லட்சுமி என்னாச்சும் விடுவானா? மூதேவி, நான் லக்ஷ்மியும் இல்லை சிவபார்வதியும் இல்லை, என் பேர் எத்திராஜ். பையில் விசிட்டிங் கார்டு இருக்கு, கையை எடு காட்டுறேன். நகரவே இல்லை அவன். இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டான். இதற்குள் ஆட்டோவும் எனக்கு சமீபத்தில் வந்து நின்று இவன் கூட்டாளி வெளியே பாய ரெண்டு பேருமாக என்னை கொத்தாக அள்ளினார்கள். எனக்கு முகத்தில் ரத்தம் தப்பித்தது. சே, என்ன ஒரு அவமானம். ஒரு டீசெண்டான மனிதன் நல்ல குடும்பத் தலைவனுக்கு ஒரு சினிமா தியேட்டரில் வைத்து எப்பேற்பட்ட கேவலம். ஜனம் பூரா வேடிக்கை பார்க்க எனவோ திருட்டு கேஸ் பேர் வழியை பிடிப்பது போல தாறுமாறாக மடக்கி கொண்டு ஆவேசமாக அவர்களை உதறிவிட்டேன். இரண்டு பேரும் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவது என்கிற முடிவில் இருந்திருக்க வேண்டும். எங்கூட மல்லுக்கு நின்றார்கள். கூட்டம் சேர தூரத்தில் விசில் சப்தம். போலீஸ் சாப்பாடா, எனக்கு நிம்மதியாக இருந்தது. போலீஸ் வந்தாச்சு, இவங்க நினைக்கிற ஆள் இல்லைன்னு நானும் கண்டுபிடிச்சிடுமே. நான் நிறைய பேசிக்கொண்டிருப்பது உங்களுக்கு ஆயாசம் தரலாம், எரிச்சலாக கூட இருக்கலாம். என்னுடைய குறிக்கோள் என் மனோ ஆரோக்கியத்தை உங்களுக்கு நிரூபிக்கிறது தான். எனக்கு பைத்தியம்னுட்டு நீங்களும் தீர்மானிக்கக்கூடாது, அது எனக்கு ரொம்ப முக்கியம். படத்தில் இருந்த வைத்தீஸ்வரன் உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே என்ன போல இருந்தது. எனக்கும் ஆச்சரியம்தான். ஸ்டேஷனில் நிறைய மாத தொப்பையுடன் இருந்தார் இன்ஸ்பெக்டர். என் விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்துட்டு உட்கார சொன்னார். விளம்பரம் கொடுத்த வி ஸ்ரீனிவாசனுக்கு சடுதியில் ஆள் அனுப்பினார். ஸ்டேஷனுக்கு வந்து என்னை பார்த்த அந்த பெரியவர், டே வைத்தியே எங்கடா போன, இப்படி சொல்லாமல் கொள்ளாமன்னு அதட்டினார். யோ, நான் உங்கள் மகன் கிடையாதுயா, என் பேர் எத்திராஜ் என்னது திகைச்சார். என்னை நெருங்கி வந்து உற்று பார்த்து முகத்தை ஒவ்வொரு அங்குலமாக ஆராய்ஞ்சார். அதே மீச, அதே தழும்பு, குரல் கூட அதே, எங்கே ஈனிலே அதே பல்லு, அதே ஓட்டை, அதே கடவா தங்கம். நீ என் பிள்ளை வைத்தீஸ்வரன் தான், வைத்தீஸ்வரன் தான் தழதழப்பாக அலறினார். பேத்தலுனா எத்திராஜியா, பெரியவர ஆளை விடுங்க. நான் எழுந்து நிற்க கிழம் கலங்கி போனது. டே வைத்தி, என்ன ஆச்சுடா உனக்கு, பெத்த தகப்பன எவனாவது இல்லைம்பாளா, நான் என்னடா உனக்கு குறை வச்சேன், பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருத்தா உனக்கு அரற்றினார். நான் சிரிப்பதா அழுவதா புரியாமல், சாரி மிஸ்டர், உங்கள் பேர் என்னது? ஆ, ஸ்ரீனிவாசன். உங்களுக்காக பரிதாபப்பட நான் என்னால் முடியாது, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லையே, என்ன பண்ணட்டும் மிருதுவாக சொன்னேன். சற்று கலவரப்பட்ட ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு தன் கார் டிரைவரை கூப்பிட்டார். காதில் என்னவோ முணுமுணுக்க அவன் தலையாட்டி விட்டு வெளியே போனான். ரெண்டு நிமிஷத்தில் திரும்பி வந்தான். டிரைவரின் கையில் புசு புசுன்று மேகத்தால் தயாரிக்கப்பட்டது போல ஒரு வெள்ளை நாய். மனுஷாளுக்கு வேணால் கண்டுபிடிக்க தெரியாது, நாய்க்கு தெரியுமோ இல்லையா என்று பெரியவர் இன்ஸ்பெக்டரை பார்த்தார். அவர் என்னை பார்த்தார். நான் பலமாக ஆமோதித்தேன். நாய் மோப்ப சக்தியில் கண்டுபிடிச்சிடும், வேணா நாயை கீழே விடுங்க, அது எங்கிட்ட வராது என்றேன். ஆனால் அது வாளை ஆட்டி கொண்டு என்னிடம் வந்தது. எனக்கு ஏற்பட்டது அதிர்ச்சி. குழப்பம் இல்லை, திடீர்னு பயம். சம்திங் ராங், ஏதோ ஒன்று உதைக்கிறது. செயினில் ஏதோ ஒரு கண்ணி விட்டு போச்சு. எப்படி இது சாத்தியம், நாயும் கூடவே ஏமாந்து போகும்? இன்ஸ்பெக்டர், இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, நான் நிஜத்தில் எத்திராஜ் தான். தாம்பரத்தில் ஆர்வி மில்ஸில் வேலை பார்க்குறேன், தேனாம்பட்டையில் வீடு, அட்ரஸ் சொல்கிறேன், போய் விசாரிச்சுக்கோங்க. காகிதம் இல்லத்தை காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி பாட்னி படிக்கிறதா என் தங்க மேரி, வேணால் கூப்பிட்டு விசாரிங்க.
என்ன அண்ணனுக்கு அடையாளம் காட்டுவா? இவர் யாரோ எனக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆசாமி. என் பதில் துக்கம் அதிகமாகி சீனிவாசன் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கதறி கதறி கதற இன்ஸ்பெக்டர் சங்கடத்தில் நெளிந்தார். இந்த விவகாரத்துக்கு எப்படி கேஸ் எழுதுவது என்று சிந்தனைகள் குறிப்பு தேடினார். சார், டோன்ட் பி அஃப்ரைடு, உங்கள் மகனை கண்டுபிடிச்சலாம், உட்காருங்க. முதல்ல கண்ணை தொடங்க. சே, சின்ன குழந்தை மாதிரி இப்படி அழுவாங்க. அவரை அமர்த்தி விட்டு என்னை தனியாக கூட்டி போனார் இன்ஸ்பெக்டர். காற்றுக்கு வலிக்குமே என்பது போல மிக மெல்ல பேசினார். மிஸ்டர் வைத்தியஸ்வரன், உங்கள் அப்பா கூட என்ன தகராறு? என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படியா செய்வதே என்றாரே, பார்க்கலாம். நான் கடுகடுப்பானேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். நான் எத்திராஜ் தான். வேணா என் வீட்டுக்கு வாங்க, என் அப்பாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதிகாரி அதிருப்தியுடன் சீட்டுக்கு செல்லும் வழியில் அகப்பட்ட கான்ஸ்டபிளை மடக்கி, நல்ல கேஸ் கொண்டு வந்திருக்கேயா, சாவுகிறாக்கே என சபித்தார். ஓகே மிஸ்டர் சீனிவாசன், பையனை காணான்னு ஒரு புகார் எழுதி கொடுங்க என்றார். பெரியவரின் முகத்து தசைகள் மூர்க்கத்துக்கு ஒத்துழைத்தன. அதான் பையன் குத்துக்கல்லாட்ட கண்ணதிரே நிற்கிறானே, காணாம்னு ஏன் சார் எழுதித்தரணும் என மடக்க இன்ஸ்பெக்டர் முகத்தில் கோபம் மண்டினது. சந்தர்ப்பம் தெரியாமல் கோமாரும் அவன் சிநேகிதனும் பரிசு ஒரு லட்சம் எப்போ சார் கிடைக்கும் என்றனர் ஆவல் ததும்ப. பரிசா வேணும்? இந்த கேஸிலே சாட்சிகளை நீங்கள் ரெண்டு பேரும் தான். கான்ஸ்டபிள், ரெண்டு பேரையும் உட்கார வையா. உரிமை அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போனது. ஸ்டேஷனை உதறிவிட்டு வெளியே வந்தேன். எப்போ வேணும் கூப்பிட்டு அனுப்புங்க, வரேன் என்று விதவரணையாக சொல்லிட்டு நான் வந்தேன். உடனடியாக வீட்டுக்கு போக பிடிக்கவில்லை. நடந்த அசம்பாவிதத்தினாலே எங்காவது போய் தனியாக அமைதியாக அக்கடான்னு உட்கார்ந்துட்டு வரலாம்னு தோணுச்சு. கடற்கரைக்கு போய் இருட்டுற வரைக்கும் உட்கார்ந்துருந்தேன். அந்த வைத்தியஸ்வரனுக்கும் எனக்கும் இருந்த உருவ ஒற்றுமையை நினச்சி நினச்சி மலைச்சு போயிட்டேன். அப்புறம் பின்புற மணலை தட்டிட்டு எழுந்து நடந்தேன். மனசுக்குள்ளே என்னவோ உறுத்திக்கிட்டே இருந்தது. யாரும் என்னை பின்தொடர்வது போல ஒரு உள்ளுணர்வு, ஒரு ஜோடி கண்கள் என்னை தொடர்ந்தது தீர்க்கமாக கண்காணிச்சுட்டு இருக்கிற மாதிரி தோன்றுறது. கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. காமராஜர் அரங்கத்துக்கு பின்னால் கோவண துணி மாதிரி நீளும் சந்தில் சிக்கலான திருப்பங்களில் சர்க்கஸ் சாமர்த்தியங்களுடன் பைக்கை செலுத்தினேன். எதிரில் தூரத்தில் ரெண்டு வெளிச்ச புள்ளிகள் தோன்றி என் வண்டியை அந்த வாகனம் கடக்கும்போது சன்னமாய் ஆச்சரியப்பட்டேன். இந்த சந்து பொந்துகளில் கார் ஒரு அதிசயமான ஆச்சரியமான வஸ்து. அந்த காரின் நிறமும் அமைப்பு நெருக்கத்தில் என்னை தாண்டும் போது எனக்குள் எங்கேயோ உதைத்தது. இந்த கார் எங்கே பார்த்தேன்? இதை பளிச்சென்று ஞாபகத்தில் மின்னல் வெட்டியது. கரெக்ட், காலையில் ஸ்டேஷனில் அந்த பெரியவர் சீனிவாசன் வந்தது இதே காரில் தானே. அவர் எதற்கு இங்கே? யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் பூட்டி கிடந்தது. எங்கே போய்விட்டார்கள் எல்லாரும்? அப்பா சர்ச் போயிருப்பார். மற்றவர்களெல்லாம்? அம்மாவுக்கு என்னாச்சு? வெளியே எங்கேயும் போக மாட்டாளே அவள். குழந்தைகள், ஃபிலோமினா எல்லோருமே எங்கே தொலைந்தார்கள்? மேரி சாயங்காலமே காலேஜ் விட்டு வந்திருப்பாளே, ஒருத்தரை கூட காணுமே. ஏன்? என்னிடம் ஒரு உபரி சாவி உண்டு, அதை கொண்டு வீட்டை திறக்க முயன்ற போது தான் கவனித்த வழக்கமாய் போடும் பூட்டே இல்லை இது. ஏன் என் வீட்டு பூட்டே இல்லை? என்னை சுற்றி என்னவோ விபரீதமாக நடக்கிறது என்று புரிந்தது. அங்கே நிற்கவே பயமாக இருந்தது. என் பொண்டாட்டி, குழந்தைங்க, அம்மா, அப்பா, தங்கைன்னு ஒருத்தர் பாக்கி இல்லாமல் பூல் பூண்டோட எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. எங்கே போயிருப்பாங்க? யாரை கேட்டால் தெரியும்? பதட்டத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த சீனிவாசன் மகன் அழிச்சாட்டியமாக திரும்ப திரும்ப சொன்னது, பத்திரிகையில் இருந்த வைத்தீஸ்வரன் படம், இப்போ சற்று முன் தென்பட்டு அந்த காரு, எல்லாமே சேர்ந்து அந்த பெரியவர் மேலே சந்தேகப்பட தோணுச்சு. நான் கிடைக்காத கோபத்தில் அவர் உங்களையெல்லாம் ஏதாவது செய்துட்டாரா? அவ்வளவு பேரையுமா? என்ன செய்திருப்பார்? சாத்தியம் இல்லாதவைகள்லாம் கவலைகளாக அரிக்க ஆரம்பித்தது. யோசிச்சு பாருங்க சார், ஒரே சமயத்தில் வீட்டில் இருக்க அத்தனை மெம்பர்ஸும் காணோம்னா ஒருத்தன் எவ்வளவு கொதிச்சு போவான்? அப்படி கொதிச்சு போய் நியாயம் கேட்டதற்கு தான் சார் இந்த தண்டனை. என் ரெண்டு குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் பைத்தியம் இல்லை சார். என் மனைவி, என் குடும்பம், என் சுற்றம் என் பெற்றோர் இத்தனை வருஷங்களை நம்பிக்கிட்டு இருந்ததை அழிச்சிக்கிட்டு புதுசாக உறவுகளை மாற்றுன்னா முடியுமா? சொல்லுங்கள், எந்த பைத்தியமாவது அப்படி செய்யுமா? நான் கேட்குற கேள்வியே சொல்லலையா நான் பைத்தியம் இல்லைன்னு? நான் நல்லவன் சார். என்னை மகனேன்னு சொல்லி பிதற்றிருந்த சீனிவாசன் ஒரு பெரிய கோடீஸ்வரர். காரு, பங்களா, ஃபேக்ட்ரின்னு சொத்துக்கள் யதேஷ்டம். நான் அயோக்கியனாக இருந்தால் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஆமாம் மகன்தான் நானே நடிச்சிருப்பேனே. நான் என்னுடைய சானிட்டியை ஸ்தாபிக்கிறதுக்கு தவிக்கிறது உங்களுக்கு புரியுதா? என் குடும்பத்தையே காணும். அந்த சீனிவாசன் தான் என்னவோ பண்ணிட்டார். நடவடிக்கை எடுங்கன்னு புகார் கொடுத்தா போலீஸில் புகாரே வாங்க மாட்டேங்கிறாங்க.
நீ எத்தராஜி கிடையாது, பேசாமல் வைத்தீஸ்வரன் ஒத்துக்கிட்ட அந்த பண முதலைக்கு பிள்ளையாயிரு அப்படிங்கிறாங்க. இதனே அநியாயம் இருக்குது. என் பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் என்ன ஆனாங்க சொல்லுங்கள். கேட்டால் மென்டல் பட்டம் கொடுத்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அடைச்சிட்டாங்க. திடுதிப்புன்னு ஒருத்தனை முற்றிலும் அனாதையாக்கிட்டு பைத்தியங்கிறாங்களே சார். ஒரு பைத்தியத்தாரை இவ்வளோ சரியாக நடந்ததை சொல்ல முடியுமா? உங்களை நீங்கள் இனிமேல் நீங்கள் இல்லை வேற ஆள் இதை ஏற்றுக்கொள்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அப்படி சொல்கிறவனை பைத்தியம்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் அந்த பைத்தியங்கள் என்ன பைத்தியம்ன்றாங்களே சார். எனக்கு அழுகே வருது சார். இப்படியா ஊரை கூட்டி சேர்ந்து மோசடி பண்ணணும்? அந்த கிழம் ஸ்ரீனிவாசன் உண்மையாகவே என் தகப்பனாக இருந்தால் நான் ஏன் மறுக்க போகிறேன்? நான் என்ன பந்தவாசங்களை வெறுக்கிறனவா? இல்லையே, இவ்வளவுக்கும் காரணம் அந்த ஒரிஜினல் வைத்தீஸ்வரன் தான். படவா, அவன் மட்டும் கிடைச்சா கொன்னுட்டு தான் மறுவேலை தொடரும்.